ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ஆசிரியர் நியமனத் தேர்வுக்கும் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி யூஜிசி நெட்டுக்கும் 11 கீழ்கணக்கு நூலில் கார் 40 தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். டிஆர்பி தமிழ் மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 301 தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுற அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் டிஆர்பி எழுத நினச்சிங்கன்னா 9994947936 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. இந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் கார் 40 நீங்கள் யூடியூப் வீடியோ ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் எழுத நினச்சிங்கன்னா, நாளை மறுநாள் உங்களுக்கு யூடியூப் வீடியோ ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் வீடியோ நம்ம போட போகிறோம், அதில் எழுதிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேள்வி நம்பர் 1, அகப்பொருள் கூறும் 11 கீழ்கணக்கு நூல்களில் சின்னது கார் 40. கேள்வி நம்பர் 1, அகப்பொருள் கூறும் 11 கீழ்கணக்கு நூல்களில் சிறியது கார் 40. கேள்வி நம்பர் 2, கார் 40 ஆசிரியர் மதுரை கண்ணங்கூத்தனார். கேள்வி நம்பர் 2, கார் 40 ஆசிரியர் மதுரை கண்ணங்கூத்தனார். கேள்வி நம்பர் 3, கார் 40 ஆசிரியர்களுடைய காலம் கிபி 4-2 நூற்றாண்டுன்னு என்ன செய்வாங்க சிலர் சொல்லுவாங்க. கேள்வி நம்பர் 3, கார் 40 ஆசிரியர்களுடைய காலம் வந்து கிபி 4 நூற்றாண்டு, ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா 2 நூற்றாண்டுன்னு கூட என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி நம்பர் 4, கீழ்கணக்கு நூல்களில் அளவில் சின்னது வந்து கார் 40, மொத்த பாடல்கள் 40. கேள்வி நம்பர் 4, கீழ்கணக்கு நூல்களில் அளவில் சிறுசுன்னா கார் 40, அதில் மொத்த பாடல்கள் 40. கேள்வி நம்பர் 5, கார் 40 பாவகை வெண்பா. கார் 40 பாவகை வெண்பா. அடுத்த கேள்வி நம்பர் 6, 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு திணையை மட்டும் பாடக்கூடியது கார் 40. கேள்வி நம்பர் 6, 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு திணையை மட்டும் பாடக்கூடியது கார் 40. அடுத்த கேள்வி நம்பர் 7, கார் 40 உரையில் 2 வகையாக சொல்லியிருக்காங்க. ஒன்று என்னதுன்னா, 23 முதல் 38 முடிய உள்ள பாக்களுக்கு என்னது கிடையாது, பழைய உரை கிடையாதுன்னு இருக்காங்க. ரெண்டாவது, சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழக உரை இருக்குன்னு இருக்காங்க. அதாவது ஒன்று கவனிங்க, 23 முதல் 38 முடிய உள்ள பாக்களுக்கு பழைய உரை இல்லை, சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழக உரை அப்படின்னு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி நம்பர் 8, வினைவையின் தலைவன் பிரிந்து சென்று விட்டான், கார்காலத்தில் திரும்பி வருவேன் என்றிருந்தான். தம் தலைவன் திரும்பி வரும் வரை தலைவி என்ன செஞ்சுட்டு இருந்தாளாம், ஆற்றி இருந்தாள், அதாவது தாங்கி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி நம்பர் 8, வினைவையின் தலைவன் பிரிந்து சென்று விட்டான், கார்காலத்தில் திரும்ப வருவேன் என்றிருந்தான், தம் தலைவன் திரும்பி வரும் வரை தலைவி ஆற்றி இருந்தாள், என்ன செஞ்சுட்டு இருந்தா, தாங்கி இருந்தாள். அடுத்த கேள்வி நம்பர் 9 விட்டுட்டேன் நினைக்கிறேன், 10. கேள்வி நம்பர் 10, முல்லை நிலத்திற்குரிய ஒழுக்கம் ஆற்றி இருத்தல். கேள்வி நம்பர் 10, முல்லை நிலத்திற்குரிய ஒழுக்கம் ஆற்றி இருத்தல். கேள்வி நம்பர் 11, கார் 40 முறையாக புனையப்பட்டிருக்கிறது என்னது, முல்லை நிலத்திற்குரிய முதல் கரு உரிப்பொருள்கள். கார் 40 முறையாக புனையப்பட்டிருப்பது முல்லை நிலத்திற்குரிய முதல் கரு உரிப்பொருள். அடுத்த கேள்வி நம்பர் 12, காலம் இடம் பொருள் கருதி நாற்பால் சால உரைத்தல் நானார்ப்பதுவே என்று இலக்கணத்தின்படி நோக்கின் கார் 40 நூலுக்கு காலம் அடிப்படையாக அமைகிறது என்கிறது இலக்கண விளக்க பாட்டியல். கேள்வி நம்பர் 12 பாருங்க, காலம் இடம் பொருள் கருதி நாற்பால் சால உரைத்தல் நானார்ப்பதுவே என்று இலக்கணத்தின்படி நோக்கின் கார் 40 நூலுக்கு காலம் அடிப்படையாக அமைகிறது என்பது இலக்கண விளக்க பாட்டியல். அடுத்த கேள்வி நம்பர் 13 பாருங்க, செல்வம் ஈட்டி கொண்டு வருவதற்காக தலைவன் சென்றான், முல்லையும் பூத்தது கார்காலமும் இனிமையாக நகைக்கின்றது, விரைவில் திரும்புவான் தலைவன் என தோழி பருவம் காட்டி தலைவியை தேற்றுவது எந்த நூலில், கார் 40. செல்வம் ஈட்டி கொண்டு வருவதற்காக தலைவன் சென்றான், முல்லையும் பூத்துச்சு கார்காலமும் இனிமையாக நகைச்சிச்சு, விரைவில் திரும்பி வருவான் தலைவன் என தோழி பருவம் காட்டி தலைவியை தேற்றுவது கார் 40. கேள்வி நம்பர் 14, நாடக பாங்கு கொண்டு திகழ்வது கார் 40. நாடக பாங்கு கொண்டு திகழ்வது எது, கார் 40. கேள்வி நம்பர் 15, தோழி தலைவன் தலைவி தேர்ப்பாகன் கூற்றுக்கள் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது தான் கார் 40. நல்லா கவனிங்க, கேள்வி நம்பர் 15, தோழி தலைவி தலைவன் தேர்ப்பாகன் கூற்றுக்கள் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது கார் 40. அடுத்ததா கேள்வி நம்பர் 16, கார் 40 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் திருமால் பற்றியது. கார் 40 நூல் இருக்குல்ல,
அதனுடைய கடவுள் வாழ்த்து பாடல் திருமால் பற்றியது. கேள்வி நம்பர் 17, காரணார்பதில் 19 பாடல் யார் பற்றியதுன்னு கேட்டிங்கன்னா பலராமன் பற்றியது. காரணார்பதில் 19 பாடல் வந்து பலராமன் பற்றியது. கேள்வி நம்பர் 18, காரணார்பதில் இடம்பெற்றுள்ள திருவிழா சிவன் தொடர்பான கார்த்திகை விளக்கு திருவிழா. கேள்வி நம்பர் 18, காரணார்பதில் இடம்பெற்றுள்ள திருவிழா கார்த்திகை திருவிளக்கு திருவிழா. கேள்வி நம்பர் 19, சங்க செய்யுட்களின் சாயலில் அமைந்துள்ளது காரணார்பது. கேள்வி நம்பர் 19, சங்க செய்யுட்களின் சாயலில் அமைஞ்சிருப்பது தான் காரணார்பது. கேள்வி நம்பர் 20, திருமால் பலராமன் சிவன் ஆகிய இறைவர்களை கூறியிருப்பதன் மூலம் சமயப்புறையின் முன்னோடியாக திகழ்பவர் கண்ணன் கூத்தனார். கேள்வி நம்பர் 20, திருமால் பலராமன் சிவன் ஆகிய இறைவர்களை கூறியிருப்பதன் மூலம் சமயப்புறையின் முன்னோடியாக திகழ்பவர் யார்? மதுரை கண்ணன் கூத்தனார். கேள்வி நம்பர் 21, 11 கீழ்கணக்கு நூல்களில் காரணார்பதில் பாடப்பட்டுள்ள ஒரே ஒரு திணை முளைத்திணை. 15 கீழ்கணக்கு நூல்களில் காரணார்பதில் பாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரே திணை முல்லைத்திணை. கேள்வி நம்பர் 22, ஒழுக்கம் ஆகிய இருத்தல் பற்றி கூறுவது எது? முல்லைத்திணை. ஒழுக்கம் ஆகிய இருத்தல் பற்றி கூறுவது முல்லைத்திணை. கேள்வி நம்பர் 23, நன்னூல் உரையாசிரியர் ஆகிய மயிலைநாதர் சான்று காட்டிய நூல் காரணார்பது. நன்னூல் உரையாசிரியர் ஆகிய மயிலைநாதர் சான்று காட்டியிருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா காரணார்பது. அடுத்த கேள்வி நம்பர் 24, பாடு வண்டு ஊதும் பருவம் பனைத்தோழி வாடும் பசலை மருந்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் காரணார்பது. பாடு வண்டு ஊதும் பருவம் பனைத்தோழி வாடும் பசலை மருந்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் காரணார்பது. கேள்வி நம்பர் 25, தூதுவோடு வந்த மலை என்ற பாடல் வரி எத்தனை பாடலை சார்ந்த காரணார்பதாகும்? முல்லைத்திணை பாடலை சார்ந்த காரணார்பதாகும். கேள்வி நம்பர் 25, தூதுவோடு வந்த மலை என்ற பாடல் வரி எத்தனை பாடலை சார்ந்த காரணார்பதாகும்? முல்லைத்திணை. அடுத்ததான் கேள்வி நம்பர் 26, செல்வர் மனம் போல் கவின் ஈன்ற நல்கூர்ந்தார் மேனி போல் புல் என்ற காடு என்ற பாடல் வரியினை எழுதியவர் மதுரை கண்ணன் கூத்தனார். கேள்வி நம்பர் 26, செல்வர் மனம் போல் கவின் ஈன்ற நல்கூர்ந்தார் மேனி போல் புல் என்ற காடு என்ற பாடல் வரியினை எழுதியவர் மதுரை கண்ணன் கூத்தனார். கேள்வி நம்பர் 27, மதுரை கண்ணன் கூத்தனாருடைய இயற்பெயர் கூத்தனர். கேள்வி நம்பர் 27, மதுரை கண்ணன் கூத்தனாருடைய இயற்பெயர் என்னது? கூத்தனார். கேள்வி நம்பர் 28, மதுரை கண்ணன் கூத்தனாருடைய தந்தையார் பெயர் கண்ணன். மதுரை கண்ணன் கூத்தனாரனுடைய தந்தையார் பெயர் கண்ணன். கேள்வி நம்பர் 29, ஊர் பெயரையும் தந்தையார் பெயரையும் தன்னுடன் இணைத்து கொண்டவர் மதுரை கண்ணன் கூத்தனார். ஊர் பெயரையும் தன்னுடைய தந்தையார் பெயரையும் தன்னோடு இணைத்து கொண்டவர் தான் யாரு? மதுரை கண்ணன் கூத்தனார். கேள்வி நம்பர் 30, சமயப்புறையின் முன்னோடியாக விளங்குபவர் மதுரை கண்ணன் கூத்தனார். சமயப்புறையினுடைய முன்னோடியாக விளங்குபவர் மதுரை கண்ணன் கூத்தனார். கேள்வி நம்பர் 31, செல்வர் மனம் போல கவின் ஈன்ற நல்கூர்ந்தார் மேனி போல் புல்லென்ற காடு என்ற காரணார்பது பாடல் வரி எடுத்துரைக்கும் உவமை கார்காலத்திற்கு முன் கார்காலத்திற்கு பின் காட்டின் நிலைமை எவ்வாறு உள்ளது என்பதை கூறுகிறது. கேள்வி நம்பர் 31, செல்வர் மனம் போல கவின் ஈன்ற நல்கூர்ந்தார் மேனி போல் புல்லென்ற காடு என்ற காரணார்பது பாடல் வரி எடுத்துரைக்கும் உவமை கார்காலத்திற்கு முன்னும் கார்காலத்திற்கு பின்னும் காட்டினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கு என்பதை கூறுகிறது. கேள்வி நம்பர் 32, கார்த்திகை மாதம் வீடுதோறும் வரிசையாக விளக்கேற்றும் வழக்கம் இருந்தமையை மதுரை கண்ணன் கூத்தனார் எதை கொண்டு ஓமையாக்குகிறார்? தோன்றி பூக்கள் பூத்தமையை கொண்டு என்ன செஞ்சிருக்காரு? ஓமையாக்குறார். கேள்வி நம்பர் 32, கார்த்திகை மாதம் வீடுதோறும் வரிசையாக விளக்கேற்றும் வழக்கம் இருந்தமையை மதுரை கண்ணன் கூத்தனார் எதை கொண்டு ஓமையாக்குகிறார்? தோன்றி பூக்கள் பூத்தமையை கொண்டு. கேள்வி நம்பர் 33, நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கின் தகையுடைய ஆகி புலமெலாம் பூத்தன் தோன்றி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் காரணார்பது. கேள்வி நம்பர் 33, நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்டதலை நாள் விளக்கின் தகையுடைய ஆகி புலமெல்லாம் பூத்தன் தோன்றி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் காரணார்பது. கேள்வி நம்பர் 34, தலைவனும் தலைவியை நினைந்து தேர்ப்பாகனோடு பேசி விரைந்து மீள்வதனை அழகுற எடுத்து விளக்குவது காரணார்பது. கேள்வி நம்பர் 34, தலைவனும் தலைவியை நினைந்து தேர்ப்பாகனோடு பேசி விரைந்து மீள்வதனை அழகுற எடுத்து விளக்குவது காரணார்பது. கேள்வி நம்பர் 35, இயம்பும்
காலத்தார் பெயர் பெற்ற நூல் காரணார்புது. இயம்பும் காலத்தார் பெயர் பெற்ற நூல் காரணார்புது. கேள்வி நம்பர் 36. கார்காலம் பற்றியே திரும்ப திரும்ப கூறப்படும் 40 வெண்பாக்களை கொண்ட நூல் காரணார்புது. கார்காலம் பற்றியே திரும்ப திரும்ப கூறப்படும் 40 வெண்பாக்களை கொண்ட நூல் காரணார்புது. கேள்வி நம்பர் 37. காரணார்புதுடன் ஐங்குறு நூற்றில் எவை ஒப்பிட்டு நோக்கத்தக்கது? இளவேநீர் 10. கேள்வி நம்பர் 37. காரணார்புதோட ஐங்குறு நூற்றில் எதை ஒப்பிட்டு நோக்கத்தக்கதுன்னு கேட்டிங்கன்னா இளவேநீர் 10. கேள்வி நம்பர் 38. முல்லை திணைக்குரிய அகப்பொருள் சித்தரிக்கப்படுவது காரணார்ப்பதில்? முல்லை திணைக்குரிய அகப்பொருள் சித்தரிக்கப்படுவது காரணார்ப்பதில். கேள்வி நம்பர் 39. காரணார்ப்பதில் கண்ணன் கூத்தனார் முதல் பாடலில் திருமாலை பற்றி கூறுகிறார். காரணார்ப்பதில் கண்ணன் கூத்தனார் வந்து முதல் பாடலில் திருமாலை பற்றி என்ன செய்கிறாரு, கூறுகிறார். அடுத்ததா கேள்வி நம்பர் 40. மதுரை கண்ணன் கூத்தனார் பலராமனை பற்றி பாடுவது 19 பாடலில்? மதுரை கண்ணன் கூத்தனார் பலராமனை பற்றி பாடுவது 19 பாடலில். அடுத்த கேள்வி நம்பர் 41. கார்த்திகை விழா பற்றி கண்ணன் கூத்தனார் பாடும் காரணார்ப்பது பாடல் 26 பாடல். கார்த்திகை விழா பற்றி கண்ணன் கூத்தனார் பாடும் காரணார்ப்பது பாடல் 26 பாடல். கேள்வி நம்பர் 42. சங்ககால புலவர் போல் சமய பொறுமையுடைய இவர் கிபி 4 நூற்றாண்டினராதல் வேண்டும் என்றவர் சதாசிவ பண்டாரத்தார். கேள்வி நம்பர் 42 பாருங்களேன். சங்ககால புலவர் போல் சமய பொறுமையுடைய இவர் கிபி 4 நூற்றாண்டினராதல் வேண்டும் என்றவர் சதாசிவ பண்டாரத்தார். என்னங்க, இந்த 10 கீழ்கணக்கு நூல்களில் காரணார்ப்பது நூலினுடைய யூடியூப் வீடியோ ஆன்லைன் டெஸ்ட்டு நாம் நாளைக்கு மறுநாள் என்ன செய்கிறோம், வைக்கிறோம். நீங்கள் எழுதுன்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யுங்க, நம்ம சேனலில் வந்து பாருங்கள். எழுதி முடிச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆன்சரையும் என்ன செஞ்சுக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்க முடியும். வாங்க வீடியோ. கேள்வி நம்பர் 43. பருவகாலத்தில் பெயர் பெற்ற 10 கீழ்கணக்கு நூல் காரணார்ப்பது. கேள்வி நம்பர் 43. பருவகாலத்தில் பெயர் பெற்ற 10 கீழ்கணக்கு நூல் காரணார்ப்பது. அடுத்த கேள்வி நம்பர் 44. காரணார்ப்பதினுடைய ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார் வைணவர் என அறிய உதவும் சான்றுகள் முதல் பாடலில் திருமாலையும் 19 பாடலில் பலராமனையும் பாடியிருப்பதால். கேள்வி நம்பர் 44. காரணார்ப்பதினுடைய ஆசிரியர் யார்? மதுரை கண்ணன் கூத்தனார். வைணவர் என அறிய உதவக்கூடிய சான்று என்னென்னா முதல் பாடலில் திருமாலை பற்றியும் 19 பாடலில் பலராமனையும் பாடியிருப்பதால். கேள்வி நம்பர் 45. பெருங்கடல் வண்ணன் புனை மார்பில் தார்போல திருவில் என்ற கண்ணன் கூத்தனார் புகழ்வது திருமாலை. பெருகடல் வண்ணன் புனை மார்பில் தார்போல திருவில் என்று கண்ணன் கூத்தனார் புகழ்வது திருமாலை. கேள்வி நம்பர் 46. கண்ணன் கூத்தனார் பலராமனை எவ்வாறு புகழ்கிறார்? நாஞ்சில் வளவன். கண்ணன் கூத்தனார் வந்து பலராமனை எப்படி புகழ்கிறாருன்னா நாஞ்சில் வளவன். கேள்வி நம்பர் 47. காரணார்ப்பது நூலில் கூறப்படும் துறை வினைமேற் சென்று திரும்பும் தலைவன் பாகனோடு பேசி விரைந்து வருதல். காரணார்ப்பதில் கூறப்படக்கூடிய துறை வினைமேற் சென்று திரும்பும் தலைவன் பாகனோடு பேசி விரைந்து வருதல். கேள்வி நம்பர் 48. வாடும் பசலை மருந்து என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் காரணார்ப்பது. வாடும் பசலை மருந்து என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் காரணார்ப்பது. அடுத்த கேள்வி நம்பர் 49. திருவண்ணாமலையில் மிகவும் புகழ்பெற்ற கார்த்திகை தீபத் திருவிழா விளக்கப்படும் நூல் காரணார்ப்பு. திருவண்ணாமலையில் மிகவும் புகழ்பெற்ற கார்த்திகை தீபத் திருவிழா விளக்கப்படக்கூடிய நூல் காரணார்ப்பது. கேள்வி நம்பர் 50. கார்த்திகை விளக்கு திருவிழாவின் போது மக்கள் ஏற்றி வைத்துள்ள விளக்குகளை எங்கும் பூக்கள் பூக்கும்படியாக தலைவனின் வருகையை அறிவிக்கும் தூதாக வந்துள்ளது மலை. கேள்வி நம்பர் 50. கார்த்திகை விளக்கு திருவிழாவின் போது மக்கள் ஏற்றி வைத்துள்ள விளக்குகளைப் போல வரிசையாக எங்கும் பூக்கள் பூக்கும்படியாக தலைவனின் வருகையை அறிவிக்கும் தூதாக வந்துள்ளது மலை. கேள்வி நம்பர் 51. காரணார்ப்பது பாடல்களில் தலைவன் கூற்றாய் இடம்பெற்றுள்ள பாடல் 11. காரணார்ப்பது பாடலில் தலைவன் கூற்றாய் இடம்பெற்றுள்ள பாடல் 11. கேள்வி நம்பர் 52. காரணார்ப்பது பாடல்களில் தோழி கூற்றாய் அமைந்துள்ள பாடல்கள் 29. காரணார்ப்பது பாடலில் தோழி கூற்றாய் அமைந்துள்ள பாடல்கள் 29. கேள்வி நம்பர் 53. தலைவன் கூற்று பாடல்களாக அமைந்த 11 பாடல்களில் வினைமுற்றிய தலைவன் தன்னெஞ்சிற்கு உரைத்தனமாக அமைந்த பாடல் 4. தலைவன் கூற்று பாடல்களாக அமைந்த 11 பாடல்களில் வினைமுற்றிய தலைவன் தன்னெஞ்சிற்கு உரைத்தனமாக அமைந்த பாடல் எத்தனை? 4. அதாவது 24 பாடல், 28 பாடல், 29 பாடல், 30 பாடல். அடுத்த கேள்வி நம்பர் 54. வினைமுற்றி
மீளும் தலைவன் தேர்ப்பாகனுக்கு சொல்லினமாக வரக்கூடிய பாடல்கள் எத்தனை? ஏழு. வினை முற்றி மீளும் தலைவன் தேர்ப்பாகனுக்கு சொல்லியனவாக வரும் பாடல்கள் ஏழு. இது 20வது பாடல், 21வது பாடல், 22, 31, 32, 33, 36. அடுத்ததா கேள்வி நம்பர் 55. செல்வத்தின் சிறப்பு கருதியும் அரசன் ஏவுதலின் பொருட்டும் பிரிந்து சென்ற தலைவனின் நிலை மிக நுட்பமாக எடுத்துரைக்கும் பாடல் 11. செல்வத்தினுடைய சிறப்பு கருதியும் அரசன் ஏவுதலின் பொருட்டும் பிரிந்து சென்ற தலைவனின் நிலை மிக நுட்பமாக எடுத்துரைக்கும் பாடல்கள் எத்தனை? 11. கேள்வி நம்பர் 56. திருமால், பலதேவன் வழிபாடு, சங்கம் அருவிய காலத்தில் நிலவியதை குறிப்பிடும் நூல் காரணார்பது. திருமால், பலதேவன் வழிபாடு, சங்கம் அருவிய காலத்தில் நிலவியதை குறிப்பிடும் நூல் காரணார்பது. கேள்வி நம்பர் 57. வேள்வித்தி வளர்த்தல், கார்த்திகை தீப திருநாளில் நிரலாக விளக்கேற்றுதல் போன்ற சமய சடங்குகள் பற்றி செய்திகள் இடம்பெற்ற நூல் காரணார்பது. வேள்வித்தி வளர்த்தல், கார்த்திகை தீப திருநாளில் நிரலாக விளக்கேற்றுதல் போன்ற சமய சடங்குகள் பற்றிய செய்திகள் இடம்பெற்ற நூல் காரணார்பது. கேள்வி நம்பர் 58. கார்காலத்தில் தோன்றி பூ பூக்கும் பூத்துக்குழும் காட்சியினை விளக்குவதற்கு கார்த்திகை திருநாளில் நிரல் நிரலாக விளக்கேற்றி வைக்கும் பழந்தமிழர் மரபினை சுட்டுபவர் மதுரை கண்ணன் குதினான். கார்காலத்தில் தோன்றி பூ பூக்கும் காட்சியினை விளக்குவதற்கு கார்த்திகை திருநாளில் நிரல் நிரலாக விளக்கேற்றி வைக்கும் பழந்தமிழர் மரபினை சுட்டுபவர் மதுரை கண்ணன் குதினார். கேள்வி நம்பர் 59. காரணார்பதில் உவமையாக கூறப்படுபவன, வளமுடையார் செல்வம் காடு பூத்து நிற்றலுக்கும், காடுகள் தரும் அழகு மகளிர் இளநலத்திற்கும், அசோகன் தளிர் மகளிர் மேனிக்கும் உவமையாக காரணார்பதில் கூறப்பட்டிருக்கு. கேள்வி நம்பர் 59. காரணார்பதில் உவமையாக கூறப்படுவன, வளமுடையார் செல்வம் காடு பூத்து நிற்றலுக்கும், காடுகள் தரும் அழகு மகளிர் இளநலத்திற்கும், அசோகன் தளிர் மகளிர் மேனிக்கும் உவமையாக காரணார்பதில் கூறப்பட்டிருக்கு. கேள்வி நம்பர் 60. தொழில் உவமையாக காரணார்பது சுட்டுவது, தொழில் உவமையாக காரணார்பது சுட்டுவது, அருவி ஒளியானது தேர் ஒளிக்கும், எருமை பூச்சூடி செல்லுதல் போர் வீரர் தருக்கி செல்லுதலுக்கும், மின்னல் ஒளியானது வால்மீனுக்கும், பான்மகனின் பாட்டு வண்டின் முரளும் ஓசைக்கு உவமையாகிறது. கேள்வியை பாருங்கள். கேள்வி நம்பர் 60. தொழில் உவமையாக காரணார்பது சுட்டுவது, அருவி ஒளியானது தேர் ஒளிக்கும், எருமை பூச்சூடி செல்லுதல் போர் வீரர் தருக்கி செல்லுதலுக்கும், மின்னல் ஒளியானது வால்மீனுக்கும், பான்மகனின் பாட்டு வண்டின் முரளும் ஓசைக்கு ஓமையாகிறது. அடுத்ததா கேள்வி நம்பர் 61. காரணார்பது தரும் வடிவ ஓமை, தலைவியின் கண்கள் வந்து கருவிளை பூ, மாவிடு தலைவி கண்களுக்கும், பாம்பின் தலை காந்தல் பூவிற்கும், காணொச்சி அரும்பு கண்ணுக்கும், முல்லை அரும்பு தலைவி பற்களுக்கும் ஓமையாகிறது. காரணார்பது தரும் வடிவ ஓமை, தலைவியினுடைய கண்கள் கருவிளை பூவுக்கும், மாவிடு தலைவியினுடைய கண்களுக்கும், பாம்பின் தலை காந்தல் பூவிற்கும், கா நொச்சி அரும்பு கண்ணுக்கும், முல்லை அரும்பு தலைவியினுடைய பற்களுக்கும் ஓமையாகிறது. அடுத்ததா கேள்வி நம்பர் 62. காரணார்பது கூறும் உருவ ஓமை, காரணார்பது கூறும் உருவ ஓமை, சிரல் வாய்க்கு தளவம் அதாவது செம்முல்லை, சிரல் வாய்க்கு தளவம்னு சொல்லக்கூடிய செம்முல்லை, குளிலம்பூக்கள் பொன் தோட்டிற்கும், அஞ்சனம் காயாஞ்செடி பூவிற்கும், தோன்றிக்கின நெருப்பு, சிரல்வாய்க்கு தளவம் செம்முல்லை, குளிலம்பூக்கள் பொன் தோட்டிற்கும், அஞ்சனம் வந்து காயாஞ்செடி பூவிற்கும், தோன்றிற்கு நெருப்பும். அடுத்ததா கேள்வி நம்பர் 63. தமிழ் இலக்கியத்தில் மின்னலும் இடியும் காதலன் வரவை காதலி நிலையினை அறிவிக்கும் தூது பொருளாக அமைத்தவர் மதுரை கண்ணன் கூத்தனார். தமிழ் இலக்கியத்தில் மின்னலும் இடியும் காதலன் வரவை காதலி நிலையினை அறிவிக்கும் தூது பொருளாக அமைத்தவர் கண்ணன் கூத்தனார். கேள்வி நம்பர் 64. பெண்களை போன்று மகிழ்களாடின என்று மாற்றி யோசித்தவர் கூத்தனார். இவை விபரீத உவமை, பெண்களை போன்று மயில்கள் ஆடின என்று மாற்றி யோசித்தவர் மதுரை கண்ணன் கூத்தனார். இவை விபரீத உவமை. கேள்வி நம்பர் 65. வள்ளலிடம் பரிசு பெற கருதிய பான்மகன்
அவனிடத்து பாடுவது போல பிடவ மலரில் உள்ள தேனினை விரும்பிய வண்டு பாடுவதாக கூறுபவர் கூத்தனார். கார் நாற்பது பாடல தற்குறிப்பேற்ற அணி மிக சிறப்பாக அமைந்துள்ளது. வள்ளலிடம் பரிசு பெற கருதிய பான்மகன் அவனிடத்து பாடுவது போல பிடவ மலரில் உள்ள தேனினை விரும்பிய வண்டு பாடுவதாக கூறுபவர் கூத்தனார். கார் நாற்பது பாடல தற்குறிப்பேற்ற அணி மிக சிறப்பாக அமைந்து. என்னங்க சகாராவை தண்டாத ஒட்டகம் சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர் நியமன தேர்வுக்கும் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி யூஜிசி நெட்டுக்கும் 14 கீழ்கணக்கு நூல்களிலிருந்து கார் 40 டிஆர்பி தமிழ் மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 301 இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. சகாராவை தண்டாத ஒட்டகம் மற்றும் ஒட்டகம் கல்விச்சாலை சேனல். சகாராவை தண்டாத ஒட்டகம் சேனலில் மாதம் வெறும் 1000 ரூபா மட்டும் கட்டணம் கட்டி நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 999-4797-3 நம்பரை என்ன தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் கார் 40 நீங்கள் யூடியூப் வீடியோ ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் எழுதுன்னு நினச்சிங்கன்னா நாளை மறுநாள் நீங்கள் வீடியோவை பாருங்கள்.